வணக்கம் ஸ்பாட்லைட் தமிழ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா கேப்டன் பிரசன்னா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். இவருக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, ஏன்னா இவரோட வீடியோ நம்ம சேனலில் வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்குங்க. ஸோ இன்றைக்கி ஏன் அவரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா, மாஸ்டர் படத்தில் விஜயனை யூஸ் பண்ண கேட் அண்ட் விஜய் சேதுபதியான ஃபோட்டோ ஷூட்டில் யூஸ் பண்ண கேட்டை பற்றி தகவலை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஸோ அந்த தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திரு பிரசன்னா அவர்கள். கேட்டோட ஆரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போஷன் கேட்டோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம்லேயே வந்துடுச்சு. போஷியன் கேட்டோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது போஷியாவில் தான் உங்களுக்கு வந்து இதோட ஆரிஜின். அப்புறம் போஷியாவிலேருந்து உங்களுக்கு வந்து லண்டன் இளவரசி அவங்கக்கிட்ட போய் தான் இந்த கேட் ஃபேமஸ் ஆச்சே தவிர அதுக்கு முன்னாடி இந்த கேட் ஃபேமஸ்லாம் இது ஆரிஜின் வந்து போஷியா தான் இருந்துச்சு. போஷியா தான் போஷியன் கேட்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், போஷியன் கேட்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கேட்ஸ் விளையாட ரொம்ப ஆசைப்படுவாங்க ஜி. புது புது டெரிட்டோரியம் போய் விளையாட ரொம்ப ஆசைப்படுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்ஸ் வந்து அது ரொம்ப பிடிக்கும் கேட்ஸுக்கு உங்களுக்கு. போஷன் கேட்டுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறீங்க? நாங்கள் போஷன் கேட்டுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கேனு கிட்டன்ஸுக்கு. பெரிய கேட்ஸுக்கு இப்போ என்என்டி யூஸ் பண்ணுறேன் ஜி நான். இப்போ ஆமாம், இப்போ என்என்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட எத்தனை வகையான போஷன் கேட்டுக்கு அதோடய நேம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுங்கள். போஷியன் கேட்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ராப்பர் போஷியனில் ஒரு நாலு கேட் இருக்குச்சு. இதெல்லாம் வந்து ப்ராப்பர் போஷியன், இவெல்லாம் வந்து ப்ராப்பர் போஷியனு. ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டியில் நம்மகிட்ட ஆல்ரெடி 56 கேட் இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு ப்ராப்பர் போஷியன் உள்ள போயிட்டுருக்கேன் நான். புது கேட்டை நம்மளது ஓப்பனு, இன்னும் ஒரு 5 டேஸில் ஒர்க் முடிஞ்சிடும். அடுத்த வீடியோ நம்ம சீக்கிரம் இதில் போட்டுருவோம். போஷியன் கேட்டோட ஆயுள் காலம், போஷியன் கேட்டோட உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் ஜி. நல்லா பார்த்துக்கிட்டா நான் 18 to 21 வரைக்கும் கேட்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். ஆனால் ப்ராப்பர் அந்த மெடிக்கல் செக்அப்பு உங்களுக்கு கேட்ஸை பார்த்துக்கிற விதோன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இப்போ கரெக்டாக பண்ணால் நம்ம கேட்ஸை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் ஜி. போஷன் என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம்? போஷன் கேட்டுக்கு நீங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையில் இருக்குது ஜி. நீங்கள் கேட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கிறது வச்சு தான் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். நீங்கள் வெறும் ட்ரை ஃபுட்டே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ ப்ராப்ளம் வரும். யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வாங்க அப்படின்னா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஜி. யூடிஐன்றது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே கேட்ஸ் நல்லாயிருக்கும் ஜி, நல்லாயிருக்கும். நார்மல் கேட்ஸுக்கும் போஷன் கேட்டுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ், அதுக்குள்ள குணாதிசயங்கள்லாம்? நார்மல் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதோடய டெரிட்டோரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதோட நேச்சரே வந்து நம்மளோட நேச்சர் அது, ஓகேங்களா? நம்ம நேச்சரில் இருக்கிறதாலும் அதை டெரிட்டோரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க அதுக்கு தெரியும். இவங்களுக்கு வந்து டெரிட்டோரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, அதனால் நம்ம வீடு தான் நம்மளோட டெரிட்டோரியம். இவங்க வெளியே போனாங்கன்னா இவங்க வித்தியாசமாக இருக்கிறதால நம்ம நாட்டு நாயங்க அடிச்சிடும். அதனால தான் இவங்களால் நம்ம டெரிட்டோரியத்தை இவங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளேயே வச்சிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு எப்படி தப்பிச்சு போகணும்னு தெரியும். ஏன்னா அவங்க ஒரு ஒரு இடத்துல மார்க்கிங் வச்சுருப்பாங்க, அதுங்களுக்கு எப்படி போகணும் எந்த சைடு போகணுன்றது நல்லாவே தெரியும். இவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறதால இவங்களுக்கு தெரியாது. மாஸ்டர் படத்தில் விஜய் சார் யூஸ் பண்ண கேட் அண்ட் விஜய் சார் ஃபோட்டோஷூட் யூஸ் பண்ண கேட், ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விஜய் சார் யூஸ் பண்ண கேட் வந்து ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டி சார், நல்ல வெரைட்டி. ட்ரெடிஷ்னல் லாங்கரில் கொஞ்சம் நல்ல கேட்ஸ் அது, ஆரஞ்சு கலரில். இந்த மாதிரி மிட் ஆரஞ்சு தான் சார் யூஸ் பண்ணது, இதே மாதிரி மிட் ஆரஞ்சு தான். விஜய் சேதுபதி சார் ஷூட்டில் யூஸ் பண்ணது வந்து என் சிஸ்டர் அவங்க ஃபலான்னு சொல்லிட்டு திருப்பத்தூரில் இருக்காங்க, அவங்க கொடுத்த கேட் தான் அது விஜய் சேதுபதி சாரோட ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணது. ஆமாம், அவங்க சிஸ்டர் தான், நம்ம குளிக்கவங்க இந்த ஃபீல்டில். ஆமாம், கண்டிப்பாக ஃபோட்டோஷூட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். கேட்ஸ் நிறைய ஃபோட்டோஷூட்ஸ்லாம் போயிருக்கு, ஃபோட்டோஷூட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சேனலில் விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் சார் யூஸ் பண்ண கேட்டை பற்றி கேட்டுட்டுருக்காங்க. ஸோ அது இப்போ இந்த டைமில் அது ரேட் எவ்வளோ போயிட்டு? ஆமாம் சார், விஜய் சார் யூஸ் பண்ண கேட்ஸ் எனக்கும் நிறைய கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. விஜய் சார் யூஸ் பண்ண கேட்ஸ் பற்றி கேட்டு நிறைய கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கேட்ஸ் வந்து அதிகபட்சமே ஒரு 10,000-க்குள்ளே கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. இப்போ டால்ஃபேஸ் கேட்ஸ்லாம் இருக்குது, டால்ஃபேஸ் கேட்ஸ் இல்லை, நான் அதனால் காட்ட முடியல. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி வேணும்னா ஒரு 25,000 வந்துடும். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி வேணும்னா 25,000 வந்துடும். நான் 6,000லேருந்தே கேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னால் கொடுக்க முடியல. ஆஃப்டர் வீடியோ உங்கள் ஸ்பாட்லைட் வீடியோக்கு அப்புறம் என்னால் வந்து கண்டினியூவாக கொடுக்க முடியல, கேட்ஸ் கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது, எல்லாருக்கும் கேட் கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக இவங்க குழந்தை பெற்று போடுற மிஷின் இல்லை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு, ஓகேங்களா? பெட்டை பெட்டாக பார்க்கணும். இவங்களுக்கு 1 இயர் ஒன்ஸ் தான் ப்ரீடிங் நான் பண்ணுறது, அதனால் என்னால் அந்த ரேட்டில் என்னால் கொடுக்க முடியல. இப்போ நான் வெளியே இருந்து ட்ரைட் பண்ணி கொடுக்குற கேட்ஸ்லாம் வந்து அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ப்ரீடில் ஓன் ப்ரீடில் இருக்கிறது நான் 6,000 கொடுக்கலாம். இப்போ வெளியே இருந்து ட்ரைட் பண்ணுறது என்னால் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இவெல்லாம் ப்ராப்பர் போர்ஷன். இந்த கேட்லாம் நீங்கள் இப்போ கிட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 45 to 55 சேல் ஆகிட்டுருக்கு. இதுலேயே ஆரஞ்சு கலர் கிட்டன் இருந்துச்சு, புக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக விஜய் சார் படத்துக்கு அப்புறம் நேற்று தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க, பெங்களூர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போனாங்க. 45க்கு கொடுத்தோம் ஒரு கிட்டன், அது 45க்கு கொடுத்தோம்.
அதே கலரில் 6000 கிடைக்கும். அது ப்ராப்ளம் இல்லை சார், கேட்ஸ் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் மாறும். நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது சார், அப் டு 1.5 lakh வரைக்கும் இருக்குது போர்ஷியன்லேயே. நான் ஹையஸ்ட்டாக நம்ம விற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1.6 நம்ம சேல் பண்ணது லாஸ்ட்டாக, டைரக்ட் இம்போர்ட்டட் அது 1.6 நம்ம கேரளாவில் கொடுத்தது ஒரு கேட்டு. விஜய் சேதுபதி என்ன போட்டோஷூட்டில் யூஸ் பண்ண கேட்னு பார்த்தீங்கன்னா அது கிளாசிக் லாங்கர் வெரைட்டி. நான் காட்டுறது இப்போ என்ன கேட்டு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, ஒயிட் கலர் கேட் அது என்கிட்ட இருக்கிறது. அவங்க யூஸ் பண்ணது ஆரஞ்சு ரெட் கலர் கேட் அது, ஆக்சுவலாக ரெட்டுன்னு எங்கள் டேர்ம்ஸ் படி அது ரெட், அது ரெட் டேபி அவங்க யூஸ் பண்ணது வந்து ரெட் டேபி. அது நல்ல வெரைட்டி சார், அது கிளாசிக் லாங்கரில் ப்ராப்பர் கிளாசிக் வெரைட்டி அது. ஃபலான் அவங்க ஆக்சுவலாக அவங்க திருப்பத்தூரில் நல்ல ப்ரீடர் அவங்க, அவங்க கொடுத்த கேட்டு தான் அது, அவங்க கொடுத்த கேட். ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் கிளாசிக் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம க்ரூமிங் வச்சு தான் சார் அந்த குவாலிட்டி கொண்டு வர முடியும். க்ரூமிங் ப்ராப்பராக இல்லைன்னா அந்த கேட் கொண்டு வர முடியாது. ஒரு 10,000 to 15,000 கேட்டே வாங்கி ப்ராப்பர் க்ரூம் பண்ணிங்கன்னா, ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க, க்ரூமிங் ஷாம்பிங்லாம் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு க்ரூமிங் ஷாம்பிங் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன், என்னோடய ஃபார்ம்லேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவை. உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டை நீங்கள் அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துடலாம் சார். நீங்கள் ஒரு 10,000 to 15,000 வாங்கின கேட்டே கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு. கொண்டு வந்துடலாம் ப்ராப்பர் க்ரூமிங்கும் ஃபுட்டிங்கும் தான் சார் விஷயம். நீங்கள் க்ரூமிங்கும் ஃபுட்டும் சரியில்லைன்னா நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் கொண்டு வர முடியாது. இவனை நீங்கள் ஒரு 50,000 வாங்கி நீங்கள் க்ரூமிங்கும் ஃபுட்டும் சரியில்லைன்னா கொண்டு வர முடியாது கேட்டை கொண்டு வர முடியாது. ஆமாம் சார், அவள் தான் வந்துட்டுருக்கா, நான் அவரை ஃபிட் காட்டுறேன் உங்களுக்கு. இவங்க பேர் ஸ்னோ. இவங்க தான் இந்த வெரைட்டி தான் அவங்க யூஸ் பண்ணது, ஃபோட்டோஷூட்டில் யூஸ் பண்ணது இந்த வெரைட்டி தான். இருக்கும். ஸோ இந்த வீடியோ எஸ்பெஷலி எதுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, விஜயண்ணா ரசிகர்கள் அண்ட் விஜய் சேதுபதி ரசிகர்கள் அதிகமான கால்ஸ் வந்து எங்கள் சேனலில் பண்ணனால தான் இவரை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவரோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரை வீடியோ நாங்கள் பண்ண போகிறோம், அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் வினோத். நன்றி, வணக்கம். வணக்கம் ஜெய்.